ஆரோக்கியம் சார்ந்த நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பல்லு விளக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நோயை ஏற்படுத்தும், அதனால் பல்லு விளக்கக்கூடாது. என்னென்னா ஆண்கள் மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதுனீங்க, அதில் என்ன சீக்ரெட் இருக்குது சார்? கர்ப்பப்பையை ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்கு, கர்ப்பப்பையை சுத்தமாக வச்சுக்கிறது எப்படி, அதுக்கான உணவு முறைகள் என்ன, அந்த உணவு முறைகள் எல்லாம் எப்படி சாப்பிட்றது, இதை நீங்கள் கசக்கி மோந்து பார்த்தீங்கனாலே ஒரு விதமான ஒரு இன்பத்தை அனுபவிப்போம். ஹைப்பர் ஆக்டிவ் பர்சனாக தெரியும்ல, துரு துருன்னு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த கொட்டைப்பாக்கை வந்து சுவைக்கிறது ஒரு மருத்துவமாக இருந்துச்சு. இந்த செம்பருத்தி இதில் பூரா பிச்சுட்டு கழுவி தண்ணிக்குள்ளே போட்டு கொதிக்க வச்சு மூணில் ஒரு பங்காக தண்ணி வத்தின பிறகு சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஆனந்தமாக இருக்கிறோம். உங்கள் சிரிப்பிலே தெரியுது சார், ரொம்ப ஆனந்தமாக இருக்கீங்க சார். உங்கள் நேமும் உங்களை பற்றி ஒரு சின்ன தகவல் சொல்லுங்கள் சார். ஆனால் எல்லோரும் நம்மளுடைய தமிழ் மண்ணில் பிறந்த எல்லாரும் ஆனந்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய தமிழ் மரபு சொல்லக்கூடிய பல்வேறு ஆரோக்கியம் சார்ந்த நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே சார். என்னுடைய பேர் வந்து தீந்தமிழ் திருச்செய்வ பெருநெறியாளன் புதின் சுரேஷ். சார் புரியல, தீந்தமிழ் திருச்சைவ பெருநெறியாளன் புதின் சுரேஷ். புதின் சுரேஷ், ஓகே. கெஜெட்லேயே அப்படி தான் வச்சுருக்கீங்களா? இல்லை உங்கள் உண்மையான பேர் என்னங்க சார்? என்னோடய பேர் சுரேஷே. பொதுவாக வந்து ஒரு சமஸ்கிருத மயக்கத்தில் போன தலைமுறையில் சுரேஷ்னு பேர் வச்சுட்டாங்க. அதுக்கு பின்னாடி வந்து தமிழ் மரபில் தமிழில் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் புதின் அப்படின்னு நான் வந்து சேர்த்துட்டு புதின் சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டேன். பொதுவாக வந்து நிறைய பேர் வந்து என்னை பட்ட பேர் சொல்லி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுரேஷ்னா நிறைய சுரேஷ் இருப்பாங்க, நெட்ட சுரேஷ், கருப்பு சுரேஷ் அப்படின்னு. நீங்கள் என்னடா பட்ட பேர் வைக்கிறீங்க, நானே எனக்கு பட்ட பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதின் சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேரை வச்சுக்கிட்டேன். புதின் அப்படிங்கிறது வந்து தமிழினுடைய வேர்ச்சொல்கள் ஒன்று, இந்த புதிய, புதினம், புதியவன் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரியான சொற்களுக்கெல்லாம் வேர் சொல் வந்து புதின். ஓகே, சூப்பர். ஆங்கிலத்தில் சொல்லலாம் ரூட் வேர்டு, ரூட் வேர்டு புதின் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஓகே ஓகே சார். நீங்கள் நிறையா எழுத்துக்கள் எழுதியிருக்கீங்க, புத்தகங்கள் வாயிலாக எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழை வந்து ரொம்ப நேசிக்கிறீங்க. ஆமாம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லலாம்னு தான் உங்ககிட்ட பார்க்கலான்னு வந்திருக்கோம். இந்த தமிழ் மண்ணில் பிறந்த ஒருத்தன் தமிழை நேசிக்கிறதுல ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. நான் ஒன்றும் ஆச்சரியத்துக்குரிய பையன் ஒன்றும் கிடையாது. இல்லை எல்லாருமே நேசிக்கிறாங்க சார், கைவிட்டு எண்ணிடலாம் இல்லைங்களா? தலைவர்கள்லாம் கைவிட்டு நம்ம எண்ணிடலாம், ஆனால் எல்லாருக்குமே போராட்ட தியாகிகள் தானே. அந்த வகையில் நான் சொல்கிறேன், நான் எனக்கு வந்து தமிழ் அப்படிங்கிறது மொழியை தாண்டிய ஒன்று அப்படின்னு சொல்லி எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. தமிழ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு குருவாக, ஆசானாக, ஒரு ஆசிரியராக இருந்து போதிக்குது. எனக்கு போதிச்சிச்சு, அந்த போதித்த போதனைகளை தான் மக்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஓ, நீங்களும் தமிழில் வந்து ஒரு மொழியாக பார்க்காதீங்க, ஒரு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான மொழியாக பார்க்க வேண்டாம், அது வந்து நம்மளுடைய ஆசானாக, குருவாக பாருங்க அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நம்மளுடைய திருவாசக மரபு என்ன சொல்லும் அப்படின்னா, அவனருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்லும். மனுஷனுக்கு மனுஷன் குருவாக முடியாது, நண்பனாக வேணா இருக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய மரபு சொல்லும். நம்மளுக்கு குரு யாரு அப்படின்னா இறைவன் தான் குரு. இறைவன் குருவாக இறங்கி வந்த நிலைக்கு பெயர் தமிழ். தமிழ் வந்து நிறைய நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த சொல்லுலையே தெரியுது, நீங்கள் தமிழை வந்து அவ்வளோ இனிமையாக பேசுகிறீங்கன்னு. ஸோ உங்களுக்கு அந்த தமிழ் ஈர்ப்பு வந்து எந்த ஏஜில், அதாவது வயசில் வந்துச்சு சார்? இது வயசுலாம் சொல்ல முடியாது, பிறந்ததுலேருந்தே வந்துருச்சு. திடீர்னு வந்து தமிழை வந்து நான் நிறைய யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது தமிழ் வந்து நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு செயலை குறிக்கிறதுக்கு தமிழில் பல்வேறு சொற்கள் இருக்கும், சரியா? அப்படி ஒரு செயலை நம்ம எடுத்துக்கலாம், சரியா? அந்த செயல் வந்து மரணம், மரணம், சரியா? மரணத்தை குறிக்கக்கூடிய பல்வேறு தமிழ் சொற்கள் இருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சொல்லுங்கள். இல்லை திடீர்னு கேட்டிங்கன்னா ஞாபகம் வராது, நீங்களே சொல்லியிருக்கேன்.
இல்லை மரணத்தை குறிக்கக்கூடிய பல்வேறு சொல் விபத்து தற்கொலை அந்த மாதிரி சொல்றீங்களா? இல்லை 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 மரணத்தை குறிக்கக்கூடிய சொல், மரணத்துக்கு நிகரான சொல், மாண்டு போனார், ஓ அந்த மாதிரி தமிழ் போனார், செத்துட்டாங்க, செத்துட்டாங்க, இறைவனடி சேர்ந்தார், இறைவனடி சேர்ந்தார், அப்புறம் அப்புறமேட்டுக்கு நித்திரை அடைந்தார், நித்திரை அடைந்தார், அப்புறம் அப்புறம் என்ன, அகால மரணம், சிவலோக பதவி அடைந்தார் என்பதை நிறைய விஷயங்கள் சொல்லலாம். சிவலோக பதவி அடைந்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிந்து கொள்கிறவன். ஒரு கவுன்சிலர் பதவி கிடைச்சதே நம்ம எப்படி கொண்டாடுறோம்? ஆமாம், சிவலோக பதவி எவ்வளோ பெரிய பதவி, அவ்வளோ பெரிய பதவி கிடைச்சிட்டா எப்படி கொண்டாடணும்? அதனால தான் நம்மளுடைய மரபு வந்து மரணத்தை கொண்டாடுது. உலகத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி கொண்டாடப்படக்கூடிய மரணத்தை பார்த்துருக்கீங்களா? நல்ல நையாண்டி மேலே வச்சு கரகாட்டம் வச்சு நிறைய திரைப்படத்தில் விவேக் சாரே சொல்லியிருக்காரு. நிறைய இந்த மாதிரி மரணத்தை கொண்டாடக்கூடியது நம்மளுடைய மரபு தான். மரணத்தை கண்டு பயந்தது கிடையாது. இன்னும் பார்த்தா நெஞ்சு நிமித்தி வீரம் காட்டி மாண்டு போனவர்கள் தயாரா இருந்தாங்க. நம்மளுடைய வீரர்கள் நெஞ்சு நிமித்தி வீரம் காட்டி மாண்டு போனவங்களை, மாண்டு போனவங்களுடைய மரணத்தை நம்மளுடைய மரபு கொண்டாடியது. ஜல்லிக்கட்டில் பார்க்கலாம், தமிழ்நாடு பூரா நடுகல்கள் சொல்லி வச்சிருப்பாங்க, அந்த நடுகல்கள் எல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி மரணத்தை குறிக்கக்கூடிய நிறைய சொற்கள் இருக்கும். அதுல வந்து மிக உயர்வான ஒரு மரணத்தை குறிக்கக்கூடிய சொல் வந்து நிறைய வண்டிகள் எல்லாம் எழுதியிருப்பாங்க, கடைசி யாத்திரை வண்டிகள் எல்லாம் இன்ன ஊர்தின்னு எழுதியிருப்பாங்க. என்னது? ஆம்புலன்ஸ். ஆஹா, தமிழில் சொல்லுங்க. தமிழில் என்ன? அமரர். அமரர் ஊர்தி, அமரர் ஊர்தி. இந்த அமரர் அப்படிங்கிறதான் மரணம் வந்து ஒவ்வொரு மரணமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அந்த மரணத்தை குறிக்கக்கூடிய சொற்களை வந்து தமிழ் சொல்லியிருக்கு. அமரர் ஆகிறது தான் மிக உயர்வான மரணம். இந்த சமுதாயத்துக்கு நன்மை கருதும் விதமான மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து உயிர் பிரியுதுன்னா அமரர் ஆகிறது. இந்த சமுதாயத்துக்கு நல்ல நல்லதும் செய்யலை, தீமையும் செய்யலை. அவன் நல்லவன் தானே? நல்லவன் தான். இந்த சமுதாயத்துக்கு நல்லதும் செய்யலை, தீமையும் செய்யலை, நல்லவன் தானே? அப்படிப்பட்ட நல்லவன் கடைசியில் பேரம்பேத்திட்ட உதவாங்கிற இன்பத்தை கூட அனுபவித்து மரணப்படுக்கையில் விழுந்து உயிர் போச்சுன்னா மரணம். ஓ, வீரம் காட்டி உயிர் துறந்தா, ஜல்லிக்கட்டில் வீரம் காட்டி உயிர் துறந்தா, அல்லது போர் நடக்குது அதில் வீரம் காட்டி உயிர் துறந்தா, புயல் அடிக்குது மக்களை காப்பாற்றுறதுக்காக வீரம் காட்டி உயிர் துறந்தா, அது மாண்டு போதல். மாண்டு போதல், ஓகே. இதெல்லாம் நம்மளுடைய மரபு சொல்லக்கூடிய மரணம். மரணம். இதே மாதிரி சாவுன்னு ஒரு மரணத்தை நம்மளுடைய மரபு கொண்டாடாது. சாவு, சாவுங்கிற மரணத்தை ஏன் கொண்டாடாது அப்படின்னா, யாரை செத்து போயிட்டான்னு சொல்லுவோம்னா, நோய் வாய்ப்பட்டு இறந்து போயிட்டான், செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஓ, சர்க்கரை நோயில் செத்து போயிட்டான், ஆஸ்துமாவில் செத்து போயிட்டான், ஆக்சிடென்ட் செத்து போயிட்டான், கேன்சரில் செத்து போயிட்டான், இந்த மாதிரி தான் சொல்லும். இந்த தமிழ் வந்து இப்போ எப்படி பாடம் நடத்துது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கலாம். இந்த மண்ணில் மனிதனாக பிறந்த ஒருவன் அமரராகலாம், மரணம் அடையலாம், வீரம் காட்டி மாண்டு போகலாம், ஒருபோதும் நோய் வாய்ப்பட்டு மட்டும் செத்து போயிடக்கூடாது. இதைத்தான் நம்மளுடைய மரபு சொல்லுது. ஒரு டீனேஜ் பையன் போய் வீரம் காட்டி உயிர் திறந்தானா, அவனுடைய மரணத்தை கொண்டாடும் நம்மளுடைய மரபு, வீர மரணம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி மரணத்தை கொண்டாடியது, நல்ல மரணத்தை கொண்டாடியது நம்மளுடைய மரபு. மரணம் என்னும் மங்களம் அப்படின்னு. ஓகே, சூப்பர் சூப்பர் சார். சார், மரணம் என்னும் சொல்லுக்கு நிறைய வேறுபாடுகள் சொன்னீங்க, வேறு லெவலில் இருந்துச்சு சார். இப்போ தான் ஒரு சில விஷயங்கள் வந்து ஃப்ளக்ஸ் அடித்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் போடுவாங்க, அதெல்லாம் எனக்கு இப்போ தான் தெளிவாக தெரியுது. சார், நீங்கள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க, அதுலேயும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம்னு பார்த்தீங்கன்னா அந்த பல்லு விளக்காதீங்கன்னு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அது எப்படி எழுதுனீங்க, அந்த மாதிரி டைட்டில் எப்படி வைக்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு? பல்லு விளக்குறதுனால நம்மளுக்கு நிறைய தீமைகள் வரும். அந்த தீமைகள் வராமல் காத்துக்கிறணும் அப்படின்னா நம்ம பல்லு விளக்கக்கூடாது. நீங்கள் பல்லு விளக்கிட்டீங்களா சார்? விளக்கிட்டு தான் சார். தினந்தனமா? ஆமாம். நீங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஏங்க சார்? நீங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஏன் அப்படின்னா, பல்லு விளக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நோயை ஏற்படுத்தும், அதனால் பல்லு விளக்கக்கூடாது சார். இல்லை, வாயிலேருந்து பேட்ஸ்மெல்லாம் வருமே சார். நீங்களாக பல்லு விளக்காமல் இருந்தால் பேட்ஸ்மெல் வரும். ஆனால் என்னுடைய பேச்சை கேட்டுட்டு என்னுடைய புத்தகத்தை படிச்சுட்டு பல்லு விளக்காமல் இருந்தீங்கன்னா பேட் ஸ்மெல் வராது. ஏதோ மந்த மாந்திரிகம் பண்ணுற மாதிரியே இருக்குல்ல? கண்டிப்பாக, கண்டிப்பாக. அப்படி கிடையாது. தமிழ் நமக்கு உணர்த்தக்கூடிய உண்மையை நான் பதிவு பண்ணுறேன், மருத்துவ உண்மையை நான் பதிவு பண்ணுறேன். சரிங்க சார்.
இல்லை எதுக்கு அந்த டைட்டில் வச்சிங்க பல்லு விளக்காதீங்கன்னு? ஆமாம், பல்லு விளக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மரபு சொல்லுது. நம்மளுடைய வீட்டில் எதை விளக்கி வைக்கணும் அப்படின்னா பாத்திரத்தை தான் விளக்கி வைக்கணும். உடம்பு வந்து பாத்திரம் கிடையாது. உடம்பு வந்து பாத்திரம் வந்து எப்படி வேணாலும் நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். அதை சில பேர் பல்லு விளக்குறது கூட கிடையாது, பல்லு தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க பயங்கரமாக. இன்னும் அது ரொம்ப ஆழமாக நோய் வா 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 வான்னு கூப்பிடக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். அதனால் பல்லு விளக்குறது ஒரு முட்டாள்தனமான செயல். அதனால் அந்த புத்தகத்துக்கு அப்படி தலைப்பு வச்சு நம்மளுடைய தீந்தமிழ் திருச்செய்வ மரபு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவத்தை நான் சொல்லியிருக்கிறேன், அதை பல்லு விளக்காதீங்க அப்படிங்கிற தலைப்பில். சார், உண்மையாலுமே பல்லு விளக்கக்கூடாதுங்களா இல்லை புக்குக்காக அந்த டைட்டில் வச்சிங்களா? சரி, உங்களுக்கு சஸ்பென்ஸ் தாங்களேன்னு நினைக்கிறேன். நான் சஸ்பென்ஸை வந்து நான் உடைச்சிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் சார், நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கிறோம். நம்மளுடைய தமிழில் வந்து பல்லு விளக்காதீங்கன்னு சொல்லுவோம். இன்னொன்று இன்னொரு ஒரு வார்த்தை இருக்கும், அது என்ன வார்த்தை அப்படின்னா பல் துளக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். பல் துளக்கிறதுக்கும் விளக்குறதுக்குமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சு செயல்பட்டோம்னா தான் பல் துளக்கிற செயல் ஒரு ஆரோக்கியமான செயலாக மாறும். அந்த பல் துளக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நான் அந்த புத்தகத்தில் விரிவாக எழுதியிருக்கிறேன். ஓகே சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இந்த ஒரு புத்தகம் மட்டும் இல்லாமல் நிறைய புத்தகங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனால் ஒரு புத்தகத்தை பற்றி நான் கேள்வி கேட்டே ஆகணும். என்னென்னா ஆண்கள் மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதுனீங்க, அதில் என்ன சீக்ரெட் இருக்குது சார்? பெண்கள் பார்க்கக்கூடாது, பெண்கள் படிக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. பெண்கள் படித்தாங்கன்னா அந்த அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பலன் தராது, அவங்களுக்கு பலன் இல்லை. அதில் ஆண்களுக்கு மட்டுமே பலன் அளிக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும் அதில். அதனால தான் அது வந்து போக யோகம் அப்படிங்கிற தலைப்பில் ஆண்களுக்கு மட்டுமான ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். நம்மளுடைய இன்ப மரபு, இன்பங்களையெல்லாம் எப்படி அனுபவிக்கிறது, உடம்பை பாதுகாத்துக்கிட்டு எப்படி அனுபவிக்கிறது, அல்லது அந்த அதை அனுபவிக்காமல் துறந்து கடந்து செல்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி நான் விரிவாக எழுதியிருக்கிறேன். இன்றைக்கி நிறைய பசங்க வந்து இன்பங்களை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேடி தேடி போய் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு பொண்ணு வயசுக்கு வந்தோன்னு அந்த வீட்டில் என்ன நடக்கும்? ஒரு பூப்பு நீராட்டு விழா. பூப்பு நீத நீராட்டு விழா. அது யார் வருவாங்க நீராட்டுறதுக்கு? மாமன். மாமன் மாமன் வந்து என்ன பண்ணுவான்? குடிசை கட்டுவார். குடிசை கட்டுவார். குடிசை கட்டி குடிசைக்குள்ளே அந்த பொண்ணு உட்காந்துருக்கா. பொண்ணு எத்தனை நாள் குடிசைக்குள்ளே உட்காந்துருக்குன்னு தெரியுமா? அது தெரியாது. ஒரு 16 நாள் வந்து அந்த பொண்ணு வந்து ஓலை குடிசைக்குள்ளே உட்காந்துருக்கோம். இந்த ஓலை குடிசைக்குள்ளே எதுக்காக உட்கார வச்சாங்க அப்படின்னா, அந்த ஓலை குடிசையே ஒரு மருத்துவம். அதை பற்றி பேசுகிறோன்னா ரொம்ப விரிவாக போயிட்டுருக்கோம், நம்ம ரொம்ப சுருக்கமாக பார்க்க போகிறோம். அந்த 16 நாளும் அந்த பொண்ணுக்கு வகுப்பு நடக்கும். என்ன வகுப்பு அப்படின்னா, கர்ப்ப பையை ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்கு, கர்ப்ப பையை சுத்தமாக வச்சுக்கிறது எப்படி, அதுக்கான உணவு முறைகள் என்ன, அந்த உணவு முறைகள் எல்லாம் எப்படி சாப்பிட்றது, எப்படி தயார் பண்ணுறது, இந்த பீரியட்ஸ்னால் என்ன, இப்படி நிகழ்ந்தால் தான் பெண், இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு வகுப்பறையை தான் நான் இந்த கோலை குடிலாம் ஏற்படுத்துகிறாங்க. 16 நாள் வகுப்பு நடக்கும். அந்த வகுப்பு எடுக்கிறதுக்காக அத்தையும் அம்மாயும் வர்றாங்க. அவங்களுக்கு வகுப்பு நடத்துறதுக்கு ஒரு பிரவேசியான இடம் தேவை அப்படிங்கிறதுக்காக மாமன் வந்து குடிசை கட்டி கொடுக்குறான். இந்த பொண்ணுக்கு வந்து இந்த விஷயங்களையெல்லாம் சொல்லி கொடுத்தது நம்மளுடைய மரபு இப்படி. ஆனால் பசங்களுக்கு எங்கேனாலும் இந்த மாதிரி இருக்கா? நீங்கள் வயசுக்கு வந்துட்டீங்க, வாங்க சடங்கு சுற்றுவோம், பூ பண்ணித நீராட்டு விழாச்சும் வைப்போம் அப்படின்னு சொல்லி நடத்துகிறோமா? கிடையாது, கிடையாது. அப்போ பசங்களுக்கும் இது இந்த இன்பத்தை அனுபவிக்கிறது ரீதியான ஒரு தேடுதெல்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ அது ரீதியாக நிறைய போய் தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் கேட்டு தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் குஸ்தி கொட்டகைன்னு ஒன்று நம்ம மரபில். ஊருக்கு ஊர் குஸ்தி கொட்டகை இருக்கும். அந்த குஸ்தி கொட்டகையில் குஸ்தி வாத்தியார் இருப்பார். அந்த குஸ்தி வாத்தியார் நம்மளுடைய வீர விளையாட்டுகள் இருக்கு இல்லையா, வளரி, சிலம்பம், பந்தம், இந்த மாதிரியான வீர விளையாட்டுகளை எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. இதோட மட்டும் குஸ்தி வாத்தியாரினுடைய வேலை கிடையாது, இதை தாண்டி குஸ்தி வாத்தியாரினுடைய வேலை இருக்குது. என்ன வேலை அப்படின்னா, ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள். இப்போ உதாரணத்துக்கு, வேறு மண்ணில் இருக்கக்கூடிய சுண்ணத்துக்கு மாற்றாக நம்மளுடைய மரபில் என்ன இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறது. இது ரீதியான இந்த பாலியல் அறிவு, இன்பங்களை நம்மளுடைய சாராயம் குடிக்கிறது, கல் குடிக்கிறது, இதெல்லாம் குடிக்கலாமா வேணாமா, எப்படி குடிக்கலாம், குடிக்காமையும் இருக்க முடியாது, குடித்தாலும் உடம்பு கெடும், இப்படி நிறைய குழப்பமான விஷயங்கள்லாம் இருக்கும்ல பசங்களுக்கு. இதையெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த குஸ்தி வாத்தியாரோட வேலை. இன்றைக்கி குஸ்தி கொட்டகையெல்லாம் பூட்டி விட்டோம்.
குஸ்தி கொட்டையெல்லாம் பூட்டிட்டு எங்கே பார்த்தாலும் ஜிம்மு திறந்துட்டோம். ஆமாம், ஜிம்மு திறந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் ஆகி ஒர்க் அவுட் பண்ணி பாடி பில்டிங் பண்ணி பசங்கள்லாம் எப்படி போவாங்க தெரியுமா, சாம்பார் வாலியை தூக்கிட்டு போகிற மாதிரி, பந்தியில் சாம்பார் வாலி இப்படி தூக்கிட்டே தெரியுவாங்க இல்லை, அதே மாதிரி போவாங்க. பையனை கூப்பிட்டோன்னு வச்சுக்கேன், டே மாப்பிள கதிர் அப்படின்னு கூப்பிட்டோன்னு வச்சுக்கேன், கதிர் மாப்பிள வந்து எப்படி திரும்புவார்னா ரோபோ மாதிரி திரும்புவார் அப்படியே, இல்லை மாப்பிள அப்படின்னு. நீங்கள் பார்த்துருக்கீங்க, சாப்பிட முடியாது சார், ஸ்பூனில் தான் சாப்பிட முடியும். உடம்பினுடைய நளினத்தை தொலைச்சிடுற மாதிரி உடற்பயிற்சிகள் இருந்துச்சு அப்படின்னா அது நோயை ஏற்படுத்தும். ஆனால் நம்மளுடைய குஸ்தி கொட்டைகள் வந்து ஒரு பையனோட உடம்பினுடைய நளினத்தை தொலைச்சிராமல் பயிற்சி கொடுத்தது. சிலம்பு, வளரி, கொம்பு இதெல்லாம் உடம்பினுடைய நளினத்தை தொலைச்சிராமல் இந்த குஸ்தி கொட்டையை பூட்டிட்டதுனால இந்த குஸ்தி கொட்டகையில் இருந்த நம்மளுடைய மரபு சார்ந்த இன்பம், ஆண்கள் அனுபவிக்கக்கூடிய இன்பம் சார்ந்த அறிவை பூரா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரட்டி போக யோகம் அப்படின்னு புத்தகம் எழுதியிருக்கிறேன். பெண்கள் படிக்கலாம், ஆனால் பெண்களுக்கு வந்து அது பயனளிக்காது கண்டிப்பாக. அதே மாதிரி மரபு வழியை வந்து நிறையா மறந்துட்டேன் சார். அப்போனா சொல்ல போனால் நிறைய விஷயங்கள் வந்து நான் அதாவது பார்த்த விஷயங்களும் சரி, இப்போ பார்த்துட்டு இருக்க விஷயமும் சரி, எனக்கே தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் மாறிச்சு. அப்போனா உங்கள் ஏஜுக்கு இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஓகே சார், நான் இன்னொரு கேள்வி கேட்கணும். ரொம்ப நேரமாக வந்து இந்த அதாவது மிளகு, செம்பருத்தி பூ, அப்புறம் கருவேப்பிலை, வெற்றிலை, கிராம்பு, ஏலக்காய் இதுன்னு சார், இது கொட்டைப்பாக்கு, ஆமாம், அப்புறம் தேன், இதெல்லாம் எடுத்து வந்து வச்சுருக்கீங்க, இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா, நம்மகிட்ட நிறைய நல்ல பழக்கங்களை தொலைச்சிட்டோம், அதனால் கெட்ட பழக்கங்கள் நிறையா நம்மளுக்குள்ளே வந்துடுச்சு. பசங்கள்லாம் நிறைய ஹான்ஸ் போட்டுது, ஹான்ஸ் போடுறாங்க, என்னென்னமோ போதை பார்க்க போடுறாங்க, என்னென்னமோ விதவிதமாக அனுபவிக்கிறாங்க, அதனால எல்லாம் நிறைய தீமையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நிறுத்து நிறுத்து நிறுத்துன்னு நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். இது உள்ள வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மரபு சார்ந்த நல்ல பழக்க வழக்கங்களை நம்மகிட்ட இருந்து தொலைச்சிட்டோம். இப்போ திருப்பி நம்மளுடைய மரபு சார்ந்த நல்ல பழக்க வழக்கங்களை இதை செய்யி அப்படின்னு நம்ம கொடுக்கும் பொழுது அந்த பழக்கங்கள்லாம் தானாக மாறிடும், தானாக மறைஞ்சிடும். அதனால் நல்ல பழக்கங்களை கொண்டு வர போகிறோம். அதில் முக்கியமானது வந்து வெத்தலை போடுறது, வெத்தலை போடுறது, வெத்தலை போடுறது. அது போட்டால் தப்பு, வாயெல்லாம் பல்லெல்லாம் வந்து இப்படியும் சொல்லி தான் நம்மளை வந்து நிறைய முட்டாளாக்கிட்டாங்க. வெத்தலை போட்டால் கோழி முட்டும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், கோழிக்கு எதிராக கொம்பு அப்படின்னு நம்ம திருப்பி கேட்கல. திருப்பி கேட்டிருந்தோம்னா நம்மளுடைய மரபு நிலச்சின்னு இருக்கும். இன்றைக்கி நிறைய போதை பாக்குகள் உள்ளே வந்திருக்காரு. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால் வெத்தலை போடுற பழக்கம், வெத்தலை போட்டால் கரைப்படும் நீங்கள் சொன்னீங்க இல்லையா? நிறைய பேர் வெத்தலை போட்டால் கரைப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் வெத்தலை போடுறதில்ல. அதனால் கரைப்படியாமல் வெத்தலை போடுறது எப்படி அப்படின்னு நம்மளுடைய மரபு வேறு ஒரு வெத்தலை போடுற பழக்கத்தை உண்டு பண்ணி வச்சுருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு தெரியாது. நல்ல 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 பழக்க வழக்கங்களை நம்ம வந்து ஏற்படுத்தணும். ஹெர்பல் ஹேபிட்ஸ் அப்படின்னு நம்மகிட்ட ஒரு நல்ல பழக்க வழக்கங்களாக இருந்தது, மூலிகைகளை வந்து சுவைச்சு சுவைச்சு அப்பக்கப்போ சுவைச்சிக்கிறது அப்படின்னு. அந்த மாதிரி பழக்கம் எங்கள் அம்மா திட்டுவாங்க, எங்கள் அப்பா தொடர்ச்சி தொடர்ச்சி அடிப்பாங்க சார். நீங்கள் அம்மாவை விட்டுட்டு வெத்தலை போட்டிங்கன்னா அம்மா திட்டுவாங்க. நான் சொல்கிற மாதிரி அம்மா கூட சேர்ந்து வெத்தலை போட்டிங்கன்னா அம்மா திட்ட மாட்டாங்க. ஓகே சார், நீங்கள் வீட்டுக்கு போய் அம்மா கூட சேர்ந்து வெத்தலை போடுங்க. ஓகே சார், சரியா? எப்படி சார் போடுறது? இந்த பாருங்க, ஒரு வெத்தலையை பிடிச்சிக்கோங்க. ஓகே சார், அப்படியே வெத்தலையை தொடச்சிக்கணும். தொடச்சிட்டு காம்பை கிள்ளணும், பின்னாடியும் கிள்ளிடணும், கீழே போட்டுருணும். இந்த இன்னொரு வெத்தலை எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நிறைய வயிறு நிறைய சாப்பிட்டு வந்திருக்கோம் இல்லையா? ஆமாம் சார். அந்த சாப்பிட்டதுக்கான பரிகாரம் தான் அந்த வெத்தலை போடுறது. ஏன்னா நம்மளுடைய மரபில் வந்து உணவை குடி அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், நீரை உன் உணவை குடி அப்படின்னு. ஆனால் உணவை குடிக்கிற மாதிரியா சாப்பிட்றோம்? நம்ம ஆட்டுக்கு உள்ளே தள்ளிடுறோம். அது விருந்து இதுக்கெல்லாம் போகணும்னு வச்சுக்கோங்க, ஒரு கட்டு வளைச்சி கட்டிடுறோம், உணவை குடிக்க முடியல, உமிழ்நீரோடு கலந்து உணவு போகலை. அதனால் உமிழ்நீரை ஏற்படுத்துகிறோம், ஏற்படுத்தி அந்த உமிழ்நீரை நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடும். சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி வெத்தலை போடுறோம், சரியா? அந்த மாதிரி கிள்ளிட்டு இந்த மளிகை கடையெல்லாம் போனால் பொட்டணம் அடிப்பாங்க இல்லையா? அதே மாதிரி பொட்டணம் அடிக்க போகிறோம். இப்படி பொட்டணம் அடிக்கிறோம். ஓகே சார், பொட்டணம் அடித்து இதுக்குள்ளே மிளகு போட்டுரும். மிளகு எடுத்துக்கிறோம், 1, 2, 3, 4. ஓகே சார், இப்போ நான் வந்து ஒரு 5 வெத்தலையும் 6 மிளகும் வச்சு வெத்தலை போடுவேன். இந்த வெத்தலை மாதிரி இந்த மாதிரி வெத்தலை போடுவேன்.
இப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எத்தனையினுடைய எண்ணிக்கையை கூட்டிக்கிடலாம், மிளகினுடைய எண்ணிக்கையை கூட்டிக்கிடலாம். நீங்கள் காரம் சாரமாக சாப்பிடுவீங்களா? இல்லை இல்லை, காரம் லிமிட் தான் சார். காரம் லிமிட் தானா? நான் வந்து நிறைய காரம் சாப்பிடுவேன், மிளகு நிறைய போட்டுக்கிறேன். அந்த காரத்தை நம்ம தாங்குகிற அளவுக்கு நம்ம தேன் கலந்துக்கலாம், தேன் கலந்துக்கிட்டு சாப்பிடலாம். நாங்கள் இரண்டு மிளகு, ரெண்டுங்க சார், இரண்டு மிளகு. ஓகே சார். கடுத்து தேன் எடுத்துக்கிறோம். தேனை எடுத்துட்டு அப்படியே தேனை ஊற்றுறோம். அவ்வளோதான். ஓகே சார். இப்படியே இதை வாயில் போட்டு வாயை மூடி நிதானமாக மென்று கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கணும். ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கிட்டோம் அப்படின்னா நிறைய எச்சில் ஊறி நம்மளுடைய உடம்புக்குள்ளே போயிட்டே இருக்கும். இது வெத்தலை போடுற நேரத்தில் மட்டும் கிடையாது, இந்த வெத்தலை போட்ட பிறகும் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மணி நேரத்துக்கு நீங்கள் அந்த உமிழ்நீர் ஊறி ஊறி உள்ளே போகும். நம்ம விருந்து சாப்பிட்றோம்னு சொல்லி நிறையா உணவுகளை முழுங்கி முழுங்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உணவுகள் எல்லாம் நம்மளுக்கு தீமை செய்யாத மாதிரி இது காக்கக்கூடிய கவசமாக இது சார்ந்த உமிழ்நீர் போய் தடுக்கும், ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அதை தாண்டி ஆரோக்கியமாக இருக்கிறத விடுங்க, இது வெத்தலை போடுற இந்த இதனுடைய சுவையை தனி தான். நீங்கள் வெத்தலை போட்டு நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய சுவையே தனி தான். ஓகே சார், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சார், வேறு லெவலில் இருக்குது சார். இதெல்லாம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்க? நம்மளுடைய மரபு சொல்லிக் கொடுக்குறது தான். இலை மருத்துவம்னு சொல்லிட்டு இலையை அடிப்படையாக கொண்ட ஒரு மருத்துவ மரபு இருக்குது. சரி. ஆறு மிளகும் ஆடாதோட இலையும் இருந்தால் போதும், எதிரி வீட்டில் கூட போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் மரபு சொல்கிறது. அதாவது எதிரி விஷம் வச்சிருவானோன்னு பயப்பட வேண்டாம், நீ மட்டும் போய் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு அது போ சாப்பிட்டோம்னா கூட இது முறிஞ்சிரும். என்னென்னத்துக்கு என்னென்ன இலை அப்படிங்கிறது இருக்குது. கொய்யா இலையும் தேனும் மிளகும் வச்சு சாப்பிட்ற ஒரு பழக்கம், மஞ்சனத்து இலையும் தேனும் மிளகும் வச்சு சாப்பிட்ற பழக்கம், இந்த மாதிரி எந்த இலையோட இந்த தேன் மிளகு சேர்த்து சாப்பிட்டா என்ன நோய்க்கு அது மருத்துவமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மருத்துவ கடலாக விரியும் மருத்துவ அறிவு நம்மளுடைய மரபு சொல்லக்கூடிய மருத்துவ அறிவு. இன்னும் நான் ரொம்ப ஆர்வமாயிட்டேன். கருவேப்பில வச்சிருக்கீங்க, எல்லா மருத்துவ பிரச்சனைகளுக்கும் இந்த வெத்தலை வந்து மருந்தா இருக்கும். ஓகே. வெற்றியை கொடுக்கக்கூடிய இலை வெற்றிலை நம்மளுடைய மருத்துவத்துக்கு மட்டும் கிடையாது, வீட்டில் மங்களத்தை ஏற்படுத்துறதுக்கும் வெற்றிலை பரப்பி வரவேற்கிறதா நம்மளுடைய மரபாக இருந்தது. சூப்பர் சார், இன்னும் நிறைய டிஷ் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் எதுக்குன்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கு. இது என்னன்னு தெரியுது இல்லையா? இது ஏலக்காய் சார். ஏலக்காய், ஏலக்காய் அப்படிங்க. அந்த தோலையெல்லாம் உரிச்சிங்கன்னா என்ன வரும் உள்ளக்க? உள்ள விதை இருக்கும் சார். ஆ, விதை இருக்கும். அதுக்கு பேர் வந்து நம்ம மரபு வந்து விதைன்னு சொல்லாது, ஏழு அரிசின்னு சொல்லுவோம். ஏழு அரிசி, நெல் உமியை உரிச்சா அரிசின்னு சொல்கிறோம் இல்லையா, நெல் அரிசின்னு சொல்லிட்டு. இது இது தேவையில்லையா சார்? இது வந்து ஏழு அரிசி, இந்த ஏழை ஏலக்காயினுடைய ஏழு அரிசியை அப்பக்கப்போ எடுத்து சுவைச்சிக்கிறது. இது வந்து ஒரு ஹெர்பல் ஹேபிட்ஸ்ன்னு பேர். இந்த ஏலக்காய் அதே மாதிரி இந்த கிராம்பு, இந்த தோல் வேணாமாங்க சார்? தோல் தேவையில்லை, தோல் தேவையில்லை. இந்த ஏழு அரிசியை மட்டும் வாய்க்குள்ளே போட்டு அந்த டேஸ்ட்டை வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஓகே. டேஸ்ட்டை ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அது ஒரு மாதிரி ஒரு இன்பத்தை கொடுக்கும். அதே மாதிரி கிராம்பு இருக்கு இல்லையா, கிராம்பு மட்டும் வாய்க்குள்ளே போட்டு டேஸ்ட்டை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. பட்டை இருக்கு இல்லையா, பட்டையை போட்டு டேஸ்ட்டை ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறது. இதே மாதிரி இப்போ இன்றைக்கி ஏதேதோ பாக்கு ஒரு விதமான என்னென்னமோ பாக்குக்கு அடிமையாலாம் அந்த டேஸ்ட்டுக்கு அடிமையாலாம் போகிறாங்க இல்லையா, அதனால் நம்மளுடைய மரபு என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரியான மூலிகைகளை நீங்கள் அப்பைக்கப்போ சுவைச்சிக்கிட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு கிராம்பு பிடிக்கும்னா கிராம்பு. இப்போ ஏலக்காய் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, இந்த ஏலக்காய் போட்டால் எங்கள் அம்மா நிறைய டைம் சொல்லியிருக்காங்க, நான் ஏலக்காய் சாப்பிடுவேன் அப்போல்லாம் ரத்தம் சுண்டுண்டா அதிகமாக போடாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காங்க சார்? இல்லை, அந்த மாதிரிலாம் ஏற்படாது, அந்த மாதிரிலாம் ஏற்படாது. ஏலக்காயை வந்து அளவுக்கு மிஞ்சி சாப்பிடும் பொழுது தான். ஏலக்காயை இதை நம்ம சாப்பிடக்கூட இல்லை, சுவைக்கிறோம். இந்த ஏழு அரிசியை சுவைச்சிட்டு நீங்கள் ஏழு அரிசியவே கீழே துப்பிடலாம். கிராம்பை சுவைச்சிட்டு அந்த சுவை கடந்த பிறகு கீழே துப்பிடலாம். பட்டையை சுவைச்சிட்டு கீழே துப்பிடலாம். இந்த மாதிரி ஹெர்பல் ஹேபிட்ஸை ஏற்படுத்தணும். அதே மாதிரி இந்த கருவேப்பிள்ளை, கருவேப்பிள்ளை பழமும் வந்து ஒரு அருமையான ஒரு சுவை. இது வந்து இதெல்லாம் வந்து சத்துக்களுக்காக மட்டும் கிடையாது, நம்ம இந்த சுவை இன்பத்தை அனுபவிக்க கற்றுக் கொடுக்கணும். நம்மளுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் சுவை இன்பத்தை அனுபவிக்க கற்றுக் கொடுக்கணும். இதை நீங்கள் கசக்கி மோந்து பார்த்தீங்கனாலே ஒரு விதமான ஒரு இன்பத்தை அனுபவிப்போம்.
இந்த மாதிரியான நல்ல வாசனைகளையும் வேறு லெவல் சார், நல்ல சுவைகளையும் நாம் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மரபு சொல்கிறது. ஏன் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, இதை அனுபவிக்க தவறிட்டோன்னா கெட்ட சுவையும் கெட்ட பழக்க வழக்கங்களும் நம்மளுக்குள்ளே கொண்டு உட்காந்துக்கிறோம். அந்த இது பார்க்குங்க சார், கொட்டை பாக்குங்க சார். கொட்டை பாக்கு நீங்கள் இப்போ பொதுவாகவே வெத்தலை போடுறது அப்படின்னா வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க. இந்த கொட்டை பாக்கை தனியாகவும் சுவைச்சிக்கலாம், தனியாக சுவைச்சிட்டு இருந்தோம்னா அது வந்து அது இந்த மந்தத்தன்மை மாதிரி இருக்குங்க. ஆமாம், இது உங்களுக்கு அந்த மந்தத்தன்மை மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஹைபர் ஆக்டிவ் பர்சனுக்கு வந்து இது வந்து ஒரு சரியான ஒரு மருத்துவமாக இருக்கும். ஹைபர் ஆக்டிவ் பர்சனாக தெரியும்ல, துரு துருன்னு இருப்பாங்க அவங்க. அவங்க வந்து ஒரு அந்த குழந்தைங்களெல்லாம் ஒரு நிமிஷம் உட்கார வைக்க முடியாது. நீ உங்களையெல்லாம் இப்படி உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் அந்த பசங்களை வந்து உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்க முடியாது. ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கொட்டைப்பாக்கை வந்து சுவைக்கிறது ஒரு மருத்துவமாக இருந்துச்சு. அதே மாதிரி எருமை தயிர் தயிர் சாதம் கொடுக்கறது ஒரு மருத்துவமாக இருந்தது. ஓகே, நிறையா விஷயங்கள் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க சார். ஓகே சார், இந்த செம்பருத்தி பூணும் சார், செம்பருத்தி பூ ரோஜா பூணும் சார். இது ரோஜா பூ வந்து இது வந்து அப்படியே ஒரு சாமிக்கு படைச்சிருந்தது. சாமிக்கு படைச்சு சாமி விட்டோம், சிவபெருமானுக்கு படைச்சு சாமி விட்டோம். சாமி விட்டு அப்படியே இந்த தட்டோட அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் சாமிக்கு படைச்ச பூக்களும் அதில் இருக்குது, அந்த பூக்களும் இருக்குது. அந்த பூக்களினுடைய வாசனை ஒன்று. செம்பருத்தியும் வந்து ஒரு நல்ல ஒரு மூலிகை மருத்துவம் தெரியுமா, நம்மளுடைய தங்கபசுவமே செம்பருத்தி தான். இந்த செம்பருத்தி இதழ் இதழ் இருக்கு இல்லையா, இந்த செம்பருத்தி இதழ பூரா பிச்சுட்டு கழுவி தண்ணிக்குள்ளே போட்டு கொதிக்க வச்சு மூணில் ஒரு பங்காக தண்ணி வற்றின பிறகு வடிகட்டி எடுத்து அப்படியே கண்ணாடி கிளாஸில் ஊற்றணும்னு வச்சுக்கோங்க. ஊற்றி தேன் கலந்து அப்படியே சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு வாட்டராக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் குடிக்க கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்குன்னு மாதிரி ரோஸ் மில்க் மாதிரி இதுக்குன்னு ஒரு தனி சுவையெல்லாம் இருக்காது. தேன் கலந்தோம்னா தேன் சுவை வரும். மிளகு பொடி போட்டோம்னா ஒரு காரச்சுவை கிடைக்கும். எதுவுமே கலக்கலைன்னா சாதாரண தண்ணி மாதிரி தான் இருக்கும். அந்த தண்ணி வந்து நம்ம உடம்புல தங்க சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தண்ணி. தண்ணியை வந்து கலர் கலராக நம்ம மாற்றி குழந்தைகளுக்குலாம் கொடுத்து ஒரு கலர் தண்ணி அப்படின்னு சொல்லி சாப்பிட்லாம். இதெல்லாம் பார்த்து தான் அந்த கலரே ரெடி பண்ணியிருப்பாங்க போல. ஆமாம், ஓகே சார், ரொம்ப அரும்பு சார். இன்னும் நிறையா விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சார். மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாங்க சார். ஓகேங்களா, ரொம்ப தேங்க்ஸ் சார், நன்றி சார், நன்றி. என்னென்ன இருக்குல்ல, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் சார்ட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன். மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சார்லஸ் பிரின்ஸ். பை படிஸ்.